ஹாய் கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? 2022 நியூ இயருக்கு என் ஃபேமிலி சைடுலேருந்து வந்த ஃபஸ்ட்டு கிஃப்ட் இது. நான் ஃபோட்டோகிராஃபி ஸ்டூடெண்ட்னால எனக்கு வந்து அவங்க அது ரிலேட்டடாக ட்ரைபாடு வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க. அன்பாக்சிங் பண்ணுறேன், நீங்களும் இந்த வீடியோவில் பாருங்கள். நேஷனல் ஜியோகிராஃபிக் ட்ரைபாடு இது. பிடிக்கும்னு ஓயாமல் சொல்லிகிட்டு இருந்தேன். ஸோ அதனால் வந்து எனக்கு நியூ இயருக்கு கிஃப்ட் பண்ணியிருக்காங்க. உண்மையிலே ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா ஒரு இடத்துக்கு நான் வந்து ஷூட் பண்ணும்போது இவங்க இருந்தால் எனக்கு ஒரு ஆள் இருக்கிற மாதிரி, ஒரு அது மாதிரி ஃபோட்டோஸ் வந்து ஷேக் ஆகாது, வீடியோஸ் வந்து ஷேக் ஆகாது. உண்மையிலே எனக்கு ஒரு ஒரு பலம் இது, நல்லது கிடச்சிருக்கு. ஓப்பன் பண்ணுறேங்க. ஆக்சுவலாக இதுக்குன்னு ஒரு பேக் வாங்க தேவையில்லைங்க. பேக்கே வந்து ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காங்க. இப்போ ஷோல்டரில் வந்து நான் கேரி பண்ணிக்கலாம். பொறுமையாக எடுக்கணும். உண்மையில் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. வெயிட் வந்து 2.7 kgs நான் ரிவ்யூவில் பார்த்தேன். ஃபுல்லாக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதே தான், அந்த பாக்ஸில் இருக்கிற அதே இன்ஸ்ட்ரக்ஷன் தான். ஸ்ட்ராங்காக இருக்குங்க, நல்ல வெயிட்டு. ஃப்ளோர் வந்து சப்போஸ் ஈவனாக இல்லைனா இப்போ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா இங்கேயும் நல்லா ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காங்க. ஒரு விஷயம் இருக்குது பாருங்கள், எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிற மாதிரி கொஞ்சம் பொறுமையாக பண்ணணும். இது வந்து அந்த ட்ரைபாட் வந்து நம்ம எப்படி எந்த ஹைட்லன்னு ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். இது ஹைட் ரைஸ் பண்ணுறது, ரைஸ் பண்ணிட்டு அப்படியே விட்டுறக்கூடாது. நம்ம இந்த சைடு வந்து லாக் இருக்குது பாருங்கள், இதை வந்து டைட் பண்ணணும். இல்லைன்னா அது வந்து நம்ம கேமரா வச்சோடனே இறங்கிரும், வெயிட்டில் இறங்கிரும். டைட் பண்ண பிறகு கேமரா இங்கே ஃபிட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து ஹைட் வந்து எந்த அளவுக்கு போகுது நீங்களே பாருங்கள், எவ்வளோ ஹைட் போகுதுன்னு. நான் ஃபுல்லாக வந்து மொத்தமான ஹைட்டுக்கே பண்ணுறேன். இந்த ஹைட் போகுது. நான் எக்ஸ்டெண்ட் பண்ணலை, நான் இது மூணு எக்ஸ்டெண்ட் பண்ணலை, ஒன்றும் எக்ஸ்டெண்ட் பண்ணலை. இது வந்து ஃப்ளோரில் வச்சுருக்கேன், இது எக்ஸ்டெண்ட் பண்ணல. இந்த ஹைட்டு இருக்குது பாருங்கள், இது என்ன தெரியுமா? இந்த ஃப்ளோர் வந்து மட்டமாக இருக்கா, லெவலாக இருக்கா, அதுக்கு வந்து நம்ம பாதரச மட்டம்னு சொல்லுவாங்க, அதுதான் இந்த இதுதான் லெவலாக இருக்குது. தெரியுதுங்க, லெவல் பண்ணிக்கிறதுக்கு லெவலாக இல்லை, அது அப்படியே சென்டரில் இருந்தால் தான் இந்த ஃப்ளோர் லெவலாக இருக்குது. நம்ம சப்போஸ் இந்த நம்ம இப்போ வந்து லெவலாக இருக்கிறதுனால இது காமிக்குது. நம்ம கிரவுண்டெல்லாம் இருக்கும்போது வந்து லெவலாக இருக்காது, மேடு மல்ல பள்ளமாக இருக்கும், மண்ணு கிண்ணுமாக இருக்கும். அப்போ வந்து இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது என்னோடய கேமரா வந்து இப்போ ஃபிட் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக இங்கே பாருங்கள், இது த்ரீ வே ஹெட்டு. இப்படி லூஸ் பண்ணிவிட்டு இப்போ எந்த வழியாக வேணுமோ இப்படி நம்ம இப்படி வச்சுட்டு இதை டைட் பண்ணிட்டா போதும். இங்கே டைட் பண்ணிவிட்டு நம்ம வாட்டி இப்படி ஷூட் பண்ணிக்கலாம், ஷூட் பண்ணலாம். அதே மாதிரி எந்த பாருங்கள், எல்லா சைடும் வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு செமையாக இருக்கும். ஃபோட்டோகிராஃபிக்கும் நமக்கு ஷேக் ஆகாமல் அதே பிளேஸில். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பெல் பட்டன் தட்டி விடுங்க. தேங்க்யூ ஸோ மச். பாய்.